ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய சிம்பிள் ஸ்டோரி மச்சி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். நாங்கள் போட்ட ரெண்டு வீடியோஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய புது புது டிஃப்ரெண்ட்டான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம அதே மாதிரியான ஒரு ஓவியத்தை வரைஞ்சிக்கின் தான் வந்து அவங்கள பற்றி ஒரு கதையை கேட்க போகிறோம். அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கா? வாங்க நம்ம இப்போ சேனலுக்குள்ளே போகலாம். Bang Jago, sorry Bang Jago, ampun Bang Jago. Ampun Bang Jago. இன்னைக்கு நம்ம பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுடைய ஓவியத்தை வரைஞ்சிக்கிட்டு அவரை பற்றி சின்ன கதைகள் தான் கேட்க போகிறோம். தமிழகத்தாண்ட முதலமைச்சர்களிலேயே சிறந்த முதலமைச்சராக கருதப்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்தை 9 ஆண்டுகள் அவர் வந்து ஆட்சி செஞ்சுருக்கார். தமிழகத்தில் அவர் செய்த ஆட்சியை தான் பொற்காலமாக வந்து இன்றளவும் பேசப்படுது. பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக மதிய உணவு திட்டத்தையே ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு வந்து கல்வி முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார் நம்ம காமராஜர் ஐயா. தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்தவர் பெருந்தலைவர். தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்வி கண் திறந்த காமராஜர் என பல சிறப்பு பெயர் வச்சு அவரை வந்து நம்ம அன்போடு அழைக்கிறோம். சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஏழைகளுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற வகையில் பல திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வராரு. அவருடைய தன்னலமற்ற தொண்டிற்காக இந்திய அரசு அவருடைய மறைவுக்கு பின்னாடி 1976 பாரத ரத்னா அப்படின்ற உயர்ந்த ஒரு விருதை வந்து ஐயாவுக்கு வழங்குறாங்க. இந்தியாவின் மதிக்கத்தக்க 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கிய கிங் மேக்கர் அப்படின்ற பெயருக்கு போற்றக்கூடிய ஒரு ஐயா தான் வந்து நம்முடைய காமராஜர் ஐயா. அவரை கிங் மேக்கர் அப்படின்னு உலக அளவில் போற்றப்படுறோம். அவருடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கு காமராஜர் ஐயா அவர்கள் வந்து 1903 15வது நாள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் விருதுநகர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் குமாரசாமி நாடார் அவருக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் மகனாக வந்து பிறந்தார். அவருடைய இறப்புன்னு பார்த்திங்கன்னா, 2 அக்டோபர் 1975 ஐயா அவர்கள் இறந்து போகிறாங்க. இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி. இவருடைய தாய் வந்து இவர் மேலே இருந்த பாசத்தால் இவரை வந்து ராஜா ராஜா அப்படின்னு அன்போடு கூப்பிடுவாங்க. அதுவே பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, காமாட்சி மற்றும் ராஜா இந்த இரண்டு பேரையும் அவங்க அப்படியே கலந்து காமராஜர் அப்படின்ட்டு அவருடைய பேரை வந்து முழுமையாக மாற்றக்கூடிய அளவில் ஒரு வளர்ச்சி வந்தது. காமராஜர் ஐயா அவர்கள் வந்து ஆரம்ப கல்வியை தனது ஊர்லேயே வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. 1908 ஏனாதி நாராயண வித்யாசலம் அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே விருதுப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை பள்ளியில் சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் வந்து சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு 6 இருக்கும் பொழுது அவருடைய அப்பா வந்து இறந்துடுறாங்க. அவருடைய தாய் வந்து குடும்பத்துடைய வறுமை சூழல் காரணமாக அவரை படிக்க வைக்க முடியாமல் அவரை பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. இந்த குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கின காமராஜர் ஐயா தன்னுடைய மாமாவுடைய துணி கடையில் ஒரு வேலைக்காக சேர்ந்து அங்கே வேலை செஞ்சுட்டு வரார். இப்படியே வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் காமராஜர் ஐயா வந்து எப்படியாவது பங்கு வகிக்கணும், சமுதாயத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஈடுபடுறார். அப்படி ஈடுபடும் போது தான் டாக்டர் வரதராஜலு நாயுடு, கல்யாண சுந்தர முதலியார், அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஜோசப் அப்படின்ற மிகப்பெரிய தேச தலைவர்களுடைய பேச்சால் ரொம்ப கவரப்பட்டு எல்லாராலேயும் இழுக்கப்படுறார். காமராஜர் ஐயா வந்து சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கின்னு ஹோம் ரூல் இயக்கத்தில் ஒரு அங்கமாக மாறி அவர் வந்து போராட்டத்தில் இறங்குறார். பல போராட்டங்களிலும் கலந்துகிறார். பிறகு இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியில் முழு நேர ஊழியராக உறுப்பினராக 1920 சேர்றார். அப்பா அவருக்கு வயசு 16. உப்பு சத்தியாகிரகம் ஒரு பகுதியாக 1930 சி ராஜகோபாலாச்சாரியார் தலைமையில் வந்து வேதாரண்யத்தில் நடக்குது. அப்போது அதில் அவர் கலந்துக்கிறார். கைது செய்யப்பட்டு சிறையிலையும் அடைக்கப்படுறார். அடுத்த ஆண்டே காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காமராஜர் ஐயா விடுதலை செய்யப்படுறார். மேலும் ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம், நாக்பூர் கொடி சத்தியாகிரகம் போன்றவற்றில் ஐயா வந்து பங்கேற்றுகிறார். சென்னையில்
வால் சத்தியாகிரகம் தொடங்கி நீல் சிலை சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கி மேலும் ஆங்கிலேயர் ஆட்சியில் நடந்த பல போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கேற்று 6 முறை காமராஜர் ஐயா வந்து சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கார். சிறை தண்டனையோட காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா 9 வருஷம் அவர் சிறையில் இருந்திருக்கிறார். 1953 தமிழக முதல்வராக ஐயா வந்து பொறுப்பேற்கிறார். முதல்வராக மாறியதற்கப்புறம் காமராஜர் ஐயா செய்த நிறைய நற்பண்புகள் நற்காரியங்களை நம்ம பார்க்கலாம். காமராஜர் தன்னுடைய அமைச்சரவையில் மிகவும் வித்தியாசமாகவும் வியக்கும்படி எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியம்? தன்னையே எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தையும் அவரை முன்மொழிந்த எம் பக்தவச்சத்திலையும் அமைச்சராக மாற்றி இவர் அழகு பார்க்கிறார். முதல்வரான பின்னர் தன்னுடைய பணிக்காக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தினை வந்து கைவிட்டுட்டு அவரால் மூடப்பட்ட 6000 ஸ்கூல்ஸ் அவர் வந்து 6000 ஸ்கூலை மூடிட்டார். அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த 6000 ஸ்கூலை திறந்தார். அதுக்கப்புறம் 17000 ஸ்கூல்ஸை காமராஜருடைய ஆட்சி காலத்தில் புதுசாக திறக்கிறாங்க. பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்துகிறார். எவ்வளோ பிள்ளைங்க பசியால் வாடுறாங்க, அதை வந்து எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்ற விதமாக இந்த மதிய உணவு திட்டத்தை காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வராங்க. ஏழை எளிய மக்கள் வந்து கல்வி கற்கிறதுக்கு ஐயா வந்து ரொம்பவும் பாடுபட்டு ஒரு முன் உதாரணமாக இந்திய நாட்டில் வாழ்கிறார். இந்திய அரசியல் தலை சிறந்த பணியாக கருதப்பட்டு இந்த திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெறுது. இதனால் ஆங்கிலேயர் ஆட்சி இருக்கும் பொழுது 7% இருந்த கல்வி ஐயாவுடைய ஆட்சிக்கு பிறகு 37% உயர்ந்தது. தொழில்துறையில் வளர்ச்சிக்காக காமராஜர் ஐயா மேற்கொண்ட திட்டங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. காமராஜர் கல்வித்துறையில் மட்டுமல்லாமல் தொழில்துறையில் நீர்ப்பாசன திட்டங்கள், மின் திட்டம் போன்றவற்றில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். தமிழகத்தில் தமிழ்துறை வளர்ப்பதை குறிக்கோளாக கொண்ட பல நடவடிக்கையை ஐயா வந்து செய்கிறாங்க. நெய்வேலி நிலக்கரி திட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க, பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை தொடங்குகிறாங்க, திருச்சியில் இருக்கக்கூடிய பாரதி ஹெவி எலக்ட்ரிக்கல் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்க, கல்பாக்கம் அணுமின் நிலையம், அதுக்கப்புறம் ஊட்டியில் இருக்கக்கூடிய கச்சா ஃபிலிம் தொழிற்சாலை, கிண்டி டெலிப்ரிண்ட் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்கு ஆலை, பாரதமிகு மின் நிறுவனம், ரயில் பெட்டி தொழிற்சாலை, நிலக்கரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை என பல தொழிற்சாலைகளை காமராஜர் ஐயாவால் திறக்கப்படுது. இது தவிர நீர்நிலைகள் அதாவது அணைகள், ஏகப்பட்ட அணைகள், மேட்டூர் கால்வாய் திட்டத்தை ஐயா திறக்கிறாங்க. அதை தொடர்ந்து பவானி திட்டம், காவேரி டெல்டா வடிகால் அபிவிரி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆறுணியாறு போன்ற நிறைய நீர்ப்பாசன திட்டம் ஐயாவால் ஏற்படுத்தப்படுகிறது. காமராஜருடைய ஆட்சியின் இறுதியில் தமிழகம் தொழில் வளத்தில் வடநாட்டு மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை நம்மளுடைய தமிழகம் பிடிக்குது. இது வந்து காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு பொற்கால ஆட்சியாக கருதப்படுது. மேலும் ஐயாவை பற்றி அடுத்தடுத்த ஓவியங்களில் நாம் நிறைய பதிவுகளை போடலாம். காத்திருங்க அடுத்த வீடியோக்காக. நன்றி, வணக்கம். ஹாய், நம்ம வரைஞ்ச ஓவியத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இன்றைக்கி நம்ம யாரை வரைஞ்சோம் அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுடைய ஃபோட்டோவை தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இதே மாதிரி நிறைய ஓவியங்களை நம்ம தொடர்ந்து வரைய போகிறோம். அவங்கள பற்றிய சிம்பிள் ஸ்டோரி நம்ம அதோடு சேர்த்து சொல்ல போகிறோம். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி கமெண்ட்ஸாக இருந்தாலும் தயவுசெய்து எங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எதுக்காகனா இந்த மாதிரி ஓவியங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அதை வரைஞ்சி கொடுக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் போதும், நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்.